அவங்க எந்த தலைப்பு வேணாலும் விவாதம் வைக்கிறேன். அந்த விவாதத்திற்கான தீர்வு, அந்த பிரச்சனைக்கான ஆணி வேறு என்ன, அதற்கான தீர்வு என்ன, நாங்கள் எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது இங்கே செயல்பாட்டு வரைவில் இருக்கு. அண்ணனை நம்பி நான் கட்சியில் நிற்கிறேன், அண்ணனை நம்பி கட்சிக்குள்ளே வந்தேன். வேற யாரையும் நம்பலை, வேற யார் என்ன பேசினாலும், யார் என்ன செஞ்சாலும், எனக்கு எவ்வளோ கெடுதலை செஞ்சாலும், என்னை எவ்வளோ புறக்கணிக்க நினைச்சாலும், இன்னைக்கு நீங்கள் ஒரு குண்டு பல்பு போய் ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள், ஒரு ஒரு பென் டிரைவ், ஒரு குண்டு பல்பு, ஒரு மைக்கு, இங்கே இருக்க எந்த பொருளாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நீங்கள் தமிழர் கடையில் வாங்கணும்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் பேசுகிற எல்லாத்தையும் முழுசாக போட்டுறீங்களா? அப்போ இவங்களை கூட்டு கொண்டு உட்கார வச்சா இவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அஜெண்டாவை கொண்டு வந்து வச்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசினா எங்கள்கிட்ட தீர்வு இருக்குது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் உட்கார வைங்கன்னு பேசிடுவாங்க. அப்படி பேச வச்சுட்டு அந்த டிவி ஓனர் ஒத்துக்குருவாரா? டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். சிறைவாசத்திற்கு பிறகு நம்மளுடைய டிஎன் மீடியா 24 சிறைவாசம் குறித்து அவர் கொடுத்த பேட்டியை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த சிறைவாசம் எதற்காகங்கிற கேள்வி இருக்குது. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி மீது பல்வேறு விமர்சனங்களை நம்ம வந்து பொது வெளியில் பார்க்க முடியுது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக இந்த நேர்காணல் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தேதிக்கு பெரிய அளவில் பேசப்படுதுன்னா அதை நாங்கள் ஒரு பெருமையாகவே நம்ம சொல்லிக்கலாம். ஊடகங்கள்னால தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, எங்களை வந்து ஊடகத்தில் வந்து காமிக்கலை, எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க பெரு ஊடகங்கள் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தொண்டருமே ஊடகமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலத்திலெல்லாம் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நிறைய தமிழ் தேசிய ஊடகங்கள் வந்து உருவாகியிருக்காங்க, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சார்ந்து பேசக்கூடிய ஊடகங்களும் இருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு தமிழ் தேசிய ஊடகங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா நிறைய விமர்சனங்களை வந்து தமிழ் தேசிய ஊடகங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய பதில்? இல்லை, நீங்கள் சொன்னது உண்மைதான். இன்னும் வரையும் இப்போ வந்து தவிர்க்கிறது கிடையாது. ஆனாலும் கூட நீங்கள் நிறையா இப்போ விவாத மடையில் நிறையா நடக்குது பார்த்துருக்கீங்க. எல்லா சேனல்லையும் கடைசியாக நீங்கள் பார்த்த விவாத மடையில் ஏதாவது ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் ஒன்று சொல்லுங்கள். இந்த தினசரி நடக்குது, குறைந்தபட்சம் 5 சேனல் வைக்கலாமா? 5 தொலைக்காட்சி, 5 தொலைக்காட்சியில் தினசரி நடக்குது. நான் சொல்கிறேன் குறைந்தபட்சம் அது 10 மேற்பட்டது இருக்குது. ஆனால் ஒரு 5 வைங்க, 5 ஒரு நாளைக்கு 3 விருந்தினர்லேருந்து 5 விருந்தினர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. ஒருத்தர் சொல்லுங்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்லது நாம் தமிழர் கட்சிக்காரங்க. நாம் தமிழர் கட்சி இல்லாட்டி கூட பரவாயில்ல, தமிழ் தேசிய கருத்துக்களை பேசக்கூடிய தமிழ் தேசியம் சம்பந்தமான ஆட்கள், அவங்க வந்து திராவிட கட்சியோ அல்லது ஆரிய கட்சியோ சாராதவங்கள் இருக்கணும். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், இருக்காங்களா? இல்லை. ஏன் அப்போ அது புறக்கணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இன்றைய காலகட்டங்களில் இங்கே பாருங்கள், 2009 கட்சி ஆரம்பித்த போது ஃபேஸ்புக்கு கிடையாது. 2009 அப்போ தான் ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. 2009 சரி, எனக்கு ஞாபகம் இருக்குது, ஃபேஸ்புக்கு அப்போ தான் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி ஆர்குட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, ஃபேஸ்புக் அப்போ தான் ஆரம்பம். அந்த ஆர்குட்டு இருக்கும்போது அதை பயன்படுத்துகிறவங்க பெரிதாக கிடையாது. அதில் நம்ம வந்து இப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தலை, நம்ம பயன்படுத்திக்கிறல, அதான் உண்மை. ஃபேஸ்புக்கு இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. ட்விட்டர் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, வேறு என்ன அதுலேயே வேறு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இதுக்கெல்லாம் இல்லை. அந்த மாதிரி காலகட்டங்களில் அச்சு ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் மட்டும்தான். அவங்க யாராவது இதை வெளிக்காட்டினாங்களா? அதற்கு பிறகு நிறையா சேனல் வந்துருச்சு, ஆனால் யாராக வெளிக்காட்டினா இல்லை. அந்த காலகட்டங்களில் கூட நீங்கள் காட்டலாம் பரவாயில்லன்ட்டு விடலாம். இப்போ அப்போதைக்கு வெளியிலே தெரியாமே போயிடுறப்ப சீமானனை ஒரு தொலைக்காட்சி காட்டாட்டி அல்லது நாம் தமிழர் கட்சி ஒரு தொலைக்காட்சி காட்டாட்டி அப்போ முழுசாக மறைக்கப்பட்டுரும், வெளியில் தெரியவே தெரியாது. அப்போ இப்படி யார் அவங்களாம் இல்லை அப்படின்ற மாதிரி வெகுஜன மக்களுக்கு வந்து இவர்களை விட்டால், அதை அப்போதைக்கு விவாதங்களில் இருக்கிறது, அப்போதைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள், அதை தாண்டி வேற நபர்களே இல்லையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மக்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஃபேஸ்புக்கில் பார்க்குறான், வாட்ஸ்அப்பில் பார்க்குறான், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறான், ட்விட்டரில் பார்க்குறான். இது போகிறதுக்கு உங்களை மாதிரி நிறைய யூடியூப் சேனல், இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே குறைந்தபட்சம் ஒரு 50 யூடியூப் சேனல் இருக்கும். நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்க உறவுகள் வச்சுருக்க யூடியூப் சேனல் மட்டுமே ஒரு 50 இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது குறைந்தபட்சம் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரை தாண்டினா சேனல்ஸ் இருக்குது, அது லட்சக்கணக்கிலையும் கூட இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்காகவே உழைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள்லேயும் கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவிகள் எங்களை கூப்பிட்றதில்ல. அதுக்கு ஒரு ரீசன் வந்து, இப்போ நான் கூட ஒரு பெரு ஊடகத்தில் வேலை பார்க்குற ஒரு நண்பர்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப, இந்த மாதிரி தலைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் நாம் தமிழரில் இப்போ அந்த டாக்டரை கூப்பிடலாமே, இல்லை அந்த அண்ணா வந்து நல்லா பேசுவார் அவரை கூப்பிடலாமே அப்படிங்கிறப்ப ஒரு பாயிண்ட் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இது அவங்க டாபிக் இல்லையே, அவங்க டாபிக் வர்றப்ப கூப்பிடுறோம், அறுவர் விடுதலை இல்லாட்டி ஈழத்தமிழர்கள் அவங்க டாபிக் வர்றப்ப கூப்பிடுவோமே அப்படிங்கிறாங்களே. அதான் அவங்களை பொறுத்தளவு என்னன்னா, ஈழம் சம்மந்தப்பட்டதுனா நாம் தமிழர் கட்சியை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் தமிழகத்தில் எந்த துறையில் நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது ஒரு தலைப்படுத்த அவங்களை பேச சொல்லுங்கள். நான் என்னுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவை எடுத்துகிட்டு வரேன். அவங்க எந்த தலைப்பு வேணாலும் விவாதம் வைக்கணும், அந்த விவாதத்திற்கான தீர்வு எங்கள் இதில் இருக்கும்,
இதில் நாம் தமிழ் கட்சியினுடைய தேர்தல் இது கொடுக்குறோம்ல, செயற்பாட்டு வரைய கொடுக்குறோம்ல, அந்த செயற்பாட்டில் அதுக்கான பிரச்சனை இருக்கும். அல்லது அவங்க அந்த எந்த விவாதம் பண்ணுறாங்களோ, எந்த தலைப்பின் கீழ் விவாதம் பண்ணுறாங்களோ, அந்த தலைப்பு அதாவது அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு இங்கே இருக்கும். அந்த பிரச்சனைக்கான ஆணி வேறு என்ன, அதற்கான தீர்வு என்ன, நாங்கள் எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது இங்கே செயற்பாட்டு வரைவில் இருக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எப்படி முடிவு செய்கிறீங்க, நாங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே தான் நாம் தமிழ் எப்படி முடிவு செய்கிறீங்க? கனிம வளத்துக்கு எதிராக போராடுறோம், இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக போராடுறோம், என்ன சொன்னோன்னாக்க ஸ்ரீமதி போன்ற பொதுவான விடயங்களுக்கு போராடுறோம், பெண்ணிய விடுதலைக்காக போராடுறோம், எந்த துறையை நாங்கள் விட்டோம், ஒட்டுமொத்த தமிழ் இனத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைக்கும் போராடுறோம். அது போகிறதுக்கு அதை மீட்டெடுக்கிறதுக்கான வழிகள் என்ன, எந்த வகையிலெல்லாம் மீட் எடுக்கலாம், சொல்யூஷன் சொல்கிறேங்க. நாங்கள் கன்க்ளூஷன் வந்துடும், நாங்கள் முடிவுரைக்கு வந்துடுறோம். பிரச்சனை இது, பிரச்சனைக்கான காரணம் இது, பிரச்சனைக்கான ஆணி வேறு இது, இந்த பிரச்சனைக்கான தீர்வு இது, அதுவரை வந்துடுறோம். அப்போ இவங்களை கூட்டுக்கொண்டு உட்கார வச்சா இவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அஜெண்டாவை கொண்டாந்து வச்சுருவாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசினா எங்கள்கிட்ட தீர்வு இருக்குது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் உட்கார வைங்கன்னு பேசிடுவாங்க. அப்படி பேச வச்சுட்டு அந்த டிவி ஓனர் ஒத்துக்குருவாரா? அந்த டிவி எப்படியும் பார்த்தாக்க ஒரு கட்சியினுடைய முதலாளி தான் அந்த டிவி, அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது அவருடைய நிறுவனம் சார்ந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு முழுமை ஆதரவு தெரிவித்து இருப்பார். அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், முந்தைய ஆளுங்கட்சியாக இருக்கலாம், இதானே உண்மை. அப்படி இருக்கும்போது எங்களை எப்படி பயன்படுத்துவாங்க? நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ள கூட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லே கட்சி வந்துருச்சு, ஒவ்வொரு கட்சிகளையும் யூடியூப் சேனல் வந்துருச்சு. இன்னும் சொல்லணும்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார் திமுகவுக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு முன்னாடி எத்தனை யூடியூப் சேனல் திமுகவுக்கு வேலை செஞ்சுன்னு நினைக்கிறீங்க? ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்தவொன்னே என்ன செஞ்சார் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் 10,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய ஊடகங்கள் யாரெல்லாம் நல்லா பேசுகிறா அவனை அப்புறம் கூப்பிடும், அவனுக்கு ஒரு தொகை, நீ இனிமேல் இதைத்தான் பேசணும், இதைத்தான் செய்யணும், இதுதான் உனக்கான வேலை. 50,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கீங்க கூப்பிடு, அவனை விலை கொடுத்து வாங்குறது, அவனுக்கு ஒரு ரூபா கொடுக்குறது. ஆக மொத்தம் என்ன செய்கிறது, நாம் தமிழர் கட்சியை சப்ஸ்கிரைபருக்காக பயன்படுத்திக்கிறது. நீங்கள் மற்ற கட்சிகள் இன்றைக்கி பிஜேபி இருக்குல்ல, பிஜேபி போய் ஒரு இடத்த கொடியேற்றினா அதனுடைய தலைமை அதற்கு பணம் கொடுக்குது. ஒரு கொடிமரம் ஏற்றுறதுக்கு 10,000 ரூபாய், கொடிமரத்துக்கு எவ்வளோ, பெயிண்ட்டுக்கு எவ்வளோ, கீழே வந்து சிமெண்ட் பூசுறதுக்கு எவ்வளோ, கொடியேற்றுறதுக்கு எவ்வளோ, அந்த நிகழ்வுக்கு எவ்வளோன்னு கொடுக்குது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு இல்லையே கட்சியே காசு இல்லையே, கட்சியிலே காசு இல்லையே, கட்சியை பிச்சைக்கார கட்சியாக தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய வருமானத்தில் தான் நாங்கள் கட்சி நடத்துறோம், எங்களுடைய வருமானத்தில் தான் கொடியேற்றுறோம். 100 ரூபா சம்பாதிக்கிறவன், 1,000 ரூபா சம்பாதிக்கிறவன் தன்னுடைய வருமானத்தில் 5% 10% அவனால் முடிஞ்சாலும் அந்த கட்சிக்கு செய்கிறான். ஒன்று நேரடியாக கொடிமரத்தை கொடுப்பான், இல்லை அது அது அதுக்கு வர்ணம் பூசுறதுக்கு எதுக்கு ஒரு அடிப்படை வேலை கொடுப்பான், இல்லை கட்சிக்கு மாத சந்தா கொடுப்பான். நான் சொல்கிற கட்சிக்குனாக்க நேரடியாக கட்சி கொடுக்குற ஒரு பக்கம், இன்னொன்று அந்த 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 பகுதியில் அந்த தொகுதி கொடுப்பான், அந்த மாவட்டத்தை கொடுப்பான், அந்த மாதிரி கொடுக்குறான். தன்னுடைய வருமானத்தை செலவழித்து இனமானம் காக்கிறான், இனமானத்துக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறான். அதுதான் நாம் தமிழர் கட்சி. அதை விட்டுவிட்டு இந்த இந்த காசு தலைமையிலேருந்து கொடுப்பாங்க, இந்த காசை வச்சு கொடியேற்ற போவோம், கொடியேற்றினால மிச்ச காசை எவ்வளோ ஆட்டை போடும், அப்படி எங்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் இனமானத்தை கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கள்கிட்ட அந்த யூடியூப் சேனலுக்கு வருமானம் இருக்காது. பிரசாந்த் கிஷோர் காசு கொடுக்கல அங்கே மாறிடுவோம். நான் சொல்ல புரியுதா? நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பான், தமிழ் தேசியம் தான் எங்களுடைய கருத்துமா, சீமானன் தான் எங்களுடைய கொள்கைமா, தலைவர் பிரபாகரன் தான் எங்களுடைய தலைவருமா, உலகத்தின் தேசிய தலைவர் தான் எங்களுக்கும் தேசிய தலைவருமா, இதெல்லாம் சொல்லுவான் கட்சி அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிப்பான், நல்லா ரன் பண்ணுவான், நாம் தமிழர் கட்சியில் இருக்க பல பேர்த்த பேட்டி எடுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் என்ன செய்வான், அவனுடைய கன்க்ளூஷன் முடிவுரை எங்கே வந்து நிற்கும், 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டுவான், அடுத்து 50,000 சப்ஸ்கிரைபர் தாண்டுவான், இந்த 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டையில் என்ன சொல்லுவான், எங்களை கொஞ்சம் பொது ஊடகமாக நாங்கள் செயல்பட்டுக்கலாமான்னு கேட்போம், அப்புறம் வேறு இயக்கங்கள் பற்றி பேச ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ஒரு 30-40-50,000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே எங்களை ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறீங்க, ஏன் நாம் தமிழர் கட்சிக்காகவே நாங்கள் வேலை வகை நினைக்கிறீங்க, எங்களை விடுங்க, நாங்கள் நடுநிலையான ஊடகங்கள், நாங்கள் நடுநிலையாக மற்ற கட்சிகளையும் கூப்பிட்டு விருந்தினர்களையும் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறோம், நாங்கள் மற்ற கட்சிகளை பற்றியும் பேசுகிறோம், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய குறைகளையும் சொல்கிறோம். அதை இங்கே இருக்கையில் சொல்லலாம்ல, நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கையிலேயே, நாம் தமிழர் கட்சிக்கு செயல்படையிலே, நாம் தமிழர் கட்சியோட குறைகளை சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், தப்பு இல்லை, என் மீதும் சில நிறைகுறைகள் இருக்கலாம், மற்றவர்கள் மீதும் நிறைகுறை, நாங்கள் மாற்றிக்கிறோம், எங்களை சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க, எங்களுடைய நன்மைகளை, எங்களுடைய பெருமைகளை அல்லது எங்களுடைய நல்ல செயல்பாடுகளை வெளியில் போய் பேசுங்க, எங்களுடைய குறைகளை எங்கள்கிட்டே சொல்லுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம், திருத்தலையா நீங்கள் பொது ஊடகங்களை விட பேசுங்க, எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காம எங்களை பயன்படுத்துறதுக்கு, அதாவது எங்களை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாகவே பயன்படுத்திடுவாங்க, எங்களை வந்து ஒரு படிக்கட்டாகவே பயன்படுத்திக்கிறார். ஆரம்பத்தில் எடுத்த உடனே தமிழ் தமிழ்னு பேசினோடனே நிறைய, ஏன்னா இன்றைக்கி எல்லா பேருமே மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதுலேயும் நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான ஆதரவு யாருனா இளைஞர்கள், இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவங்க, சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவங்க, அவங்க என்ன ஆனாங்க, உடனடியாக அவங்களுடைய பின்தொடர்பாளர்கள் அதிகமாக வந்துடுவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வந்துடுவாங்க, சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்துகிறா அவங்களுடைய வேலையாக இருக்கும். அதை முடித்த உடனே அடுத்த இடத்துக்கு தாவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை தான் செஞ்சுக்கிருக்காங்க. அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுவாங்க, நாங்கள் நடுநிலையான ஊடகங்கள், ஏன் நாங்கள் அவங்கள திமுகக்காரவங்கள பேட்டி எடுக்கக்கூடாதா, நாங்கள் ஏன் காங்கிரஸ்காரங்களை பேட்டி எடுக்கக்கூடாதா, காங்கிரஸ் ஊடகங்களை காங்கிரஸ் தலைவர்களை எங்கள் சேனலுக்கு வந்துட்டு போகக்கூடாதா அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆயிருந்தோம், இங்கே நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்றின் மூலமாக வருமானம் கிடையாது அப்படின்னு இன்றைக்கி இருக்க ஊடகங்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. இன்றைக்கி மற்ற கட்சிக்கு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா பத்திரிகையாளர்களுக்கு கவர் வச்சு கொடுக்கணும், உண்டா இல்லையா? தீபாவளின்னு வந்துட்டால், பொங்கல்னு வந்துட்டால், போனஸ் மாதிரி ஏதோ ஒன்று பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கணும், நிருபர்களுக்கு கொடுக்கணும். எங்கள்கிட்ட இல்லையே, நாங்கள் எங்கே போவோம், நாங்களே பிச்சை எடுக்கிறோம், தீபாவளிக்கு நாங்களே ட்ரெஸ் எடுக்க முடியாது, இதில் நாங்கள் அவங்களுக்கு எப்படி போனஸ் கொடுக்குறது, எங்களுக்கே போனஸ் தேவைப்படுது.
நாங்களே ஊட்டச்சத்து குறைபாடாகவே இருக்கோம், நாங்கள் எங்கள்ட்ட இன்னொருத்தருக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறது அது மாதிரி தான் ஆகிப்போயிருது. ஊடகங்கள் இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை, அவங்களும் நடத்த வேண்டியது இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனால ஒரு சில ஊடகங்களை பேசுங்க, பெரிய செட்டப்பை போட்டாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, கேமராவே இன்றைக்கி ஒரு கேமரா 3 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி கேமரா இல்லைங்க, ஒரு ஸ்டாண்டு வாங்கினா எவ்வளோங்க, நெறியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்க, இருக்கக்கூடிய செலவுகளை நாங்கள் பார்க்கணுங்க, வாடகை கொடுக்கணும், கரண்ட் பிடிக்கணும், இவ்வளோ சமாளிக்க முடியலைங்க. நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சிகிட்ட இருந்து காசு எதிர்பார்க்க முடியலங்க, வேறு வழி இல்லைங்க. இந்த கட்சிக்காரன் எங்களுக்கு கொடுக்குறான், அந்த கட்சிக்காரன் பேச சொல்கிறான், நான் அவனை ப்ரொமோட் பண்ண சொல்கிறான், அங்கே எனக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருது, நான் வேறு வழி இல்லை, நானும் பொழைக்கணும்ல அப்படின்ட்டு போயிடும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய நிலைமை. சர்வைவல், சர்வைவல். ஆமாம், சர்வைவல் ஆகணும், அவங்களும் சர்வைவல் ஆகணும், அவ்வளோதான். ஆனால் ஒன்று, எத்தனை வலையொலி பக்கங்கள் வந்தாலும், எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எத்தனை நியூஸ் சேனல் வந்தாலும், நாம் தமிழருடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. நாம் தமிழருடைய கட்சியினுடைய கொள்கையை ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ போயிட்டு இருக்கும், அவ்வளோதான். சென்ற முறை நீங்கள் வந்து இந்த சிறைவாசம் குறித்த பேட்டியில் நிறைய கீழே வந்து கருத்துறை பெட்டியில வந்து ஒரே விடயத்தை தான் திருப்பி திருப்பி எல்லாருமே பதிவு, அதுக்காக தான் திரும்ப கூட்டிருக்கீங்க. ஆமா, அதனாலதான் சரி எதுக்கு நம்ம வந்து அங்க போய் ரிப்ளை வாங்கிட்டு அண்ணனையே கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி, நத்தம் சிவசங்கரன், ஏதாவது வருத்தங்கள் இருக்கா? அண்ணனை நம்பி நான் கட்சியில நிக்கிறேன், அண்ணனை நம்பி கட்சிக்குள்ள வந்தேன், வேற யாரையும் நம்பல. வேற யார் என்ன பேசினாலும், யார் என்ன செஞ்சாலும், எனக்கு எவ்வளவு கெடுதலை செஞ்சாலும், என்னை எவ்வளவு புறக்கணிக்க நினைச்சாலும், என்னை கட்சியை விட்டு எவ்வளவு வெளியேற்ற நினைச்சாலும், அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். நான் என்கிட்ட இருக்க ஒற்றை நம்பிக்கை அண்ணன் மட்டும்தான், அது என் இனத்துக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும், நான் அவரை நம்பி வந்தேன், அவரை மட்டுமே நம்பி நிற்கிறேன், எல்லாமே அவர் தான், அவ்வளோதான். எனக்கு நான் இப்போ வருத்தம்னு சொன்னாலும் அது அவரையே போய் சேர்ந்துடும், நான் இல்லை வருத்தமே இல்லைனாலும் அவரை போய் சேர்ந்துடுறேன். நான் ஒன்றே ஒன்று, கடந்ததை மறக்க நினைக்கிறேன், கடந்ததை எனக்கு ஒரு பாடமாக அனுபவமாக இருக்கட்டும், நான் முழுமையாக என் மனமாற நான் அண்ணனையை வந்து முழுசாக நம்புகிறேன், என்றைக்கும் என்னை கைவிட மாட்டான்ற நம்பிக்கை இருக்குது, பழச நான் மறக்க விரும்புகிறேன். இதுவரை நான் கேட்ட கேள்விகள் நத்தம் சிவசங்கரன் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வின்னு வச்சுக்கோங்க. முதல்ல கேட்ட தமிழ் தேசிய ஊடகம், ஏன்னா ஊடகம் சார்ந்து நீங்கள் வந்து இந்த அடங்கா புலி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வலை ஒளியெல்லாம் வச்சு நடத்துறதுனால நம்ம வந்து கேட்டோம். அது மட்டும் இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், இப்போ எல்லா பேருமே நினைக்கிறாங்க தமிழருடைய வாணிபம் தமிழர் கையில் இல்லை. நான் நான் எல்லா இடங்களையுமே இதான் பதிவு செய்கிறேன், தமிழருடைய வாணிபம் தமிழர் கடையில் இல்லை. நான் நம்ம பேசிக்கிறீங்க உடம்பு சொன்னீங்க ஒரு உணவகத்துக்கு போனேன், அந்த உணவு வந்து தமிழர் பேரில் இருக்க செட்டிநாடு உணவுன்றிருக்கு, ஆனால் வந்து உள்ளே போனாக்கா கூகுள் பேல நம்பர் காசு அனுப்பும்போது தெரியுது ஓனர் வேற ஆள் அப்படின்னு, அதே தான் இங்கே நடக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, தமிழ் பெயர்கள், அதாவது தமிழர்கள் மாதிரியே பேர். இப்போ நீங்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருப்பார், அவர் வந்து தெலுங்கு பேசக்கூடிய அல்லது கன்னடம் பேசக்கூடிய கர்நாடகாவிலேருந்தோ ஆந்திராவிலேருந்தோ இல்லை கேரளாவிலேருந்தோ கூட வந்திருப்பார் ஒருபா, இப்போ கோயம்புத்தூர்லாம் அப்படி தான் இருக்கும், கேரளாவிலேருந்து வந்திருப்பாங்க, அவர் ஒரு இஸ்லாமியராக இருப்பார், ஏதாவது ஒரு பேர், ஏதாவது ஒரு பாய் பிரியாணி கடை, ஏதாவது ஒரு நான் பேரை சொன்னேன்னா கூட இதோ ஏதாவது ஒரு பாய் பிரியாணி கடைன்னு இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சப்ளையர்களுக்கு தமிழ் தெரியும், ஆனால் தமிழ் சரியாக பேச மாட்டாங்க. அந்த ஓனரும் அவங்களும் ஒரு பாஷை பேசிக்கிறாங்க, என்னென்னு பார்த்தாக்க அது அவங்களுடைய தாய்மொழியாக இருக்கும், அது மலையாளமாக இருக்கலாம், கன்னடாக இருக்கலாம், அல்லது உருதா கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஆனால் அவர்கள் தமிழர்கள் கிடையாது, உருது கன்னடா மலையாளம் தெலுங்கு ஏதோ ஒரு மொழி பேசிக்கிறான். ஆனால் அவன் வைத்திருக்கக்கூடிய பெயர் என்ன, பொதுவான பெயர். நாம் என்ன நினப்போம், இஸ்லாமியர் பேரில் ஒரு கடை இருக்குன்னா பொதுவான கருத்து என்ன, இஸ்லாமியர் பேரில் ஒரு கடை இருக்குது, அப்போ அசைவ உணவு நல்லாயிருக்கும், அப்போ அந்த கடைக்கு போகலாம் நினைக்கிறேன். இது அவன் பயன்படுத்திக்கிறான். இன்றைக்கி நீங்கள் ஒரு குண்டு பல்பு போய் ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள், ஒரு ஒரு பென்ட்ரைவ், ஒரு குண்டு பல்பு, ஒரு மைக்கு, இங்கே இருக்க எந்த பொருளாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நீங்கள் தமிழர் கடையில் வாங்கணும்னு சொல்லுங்கள், அனைத்தும் முழுக்க முழுக்க மார்வாடி கையில் இருக்குது பிஸ்னஸ். இன்றைக்கி மார்வாடி ஒரு டைரக்டரி போட்டு வச்சுருக்காங்க, மார்வாடி ஒரு தொடர்பு வச்சுருக்கான், புத்தகம் வச்சுருக்கான், ஃபோன் நம்பர் கூட, யாரோடது, அவன் சகாக்கள், அவனுடைய இனம் சார்ந்த, அவனுடைய மொழி சார்ந்த, அவனுடைய மொழி பேசக்கூடிய, அவனுடைய சங்கத்தின் மூலமாக, அவன் ஜாதி சங்கத்தின் மூலமாக வச்சுருக்கான். மார்வாடிகள் என்னென்ன தொழில் செய்கிறாங்க, மார்வாடி யார் யார் எங்கெங்க ஹோல்சேலில் எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கான், யார் யார் எங்கெங்க ஹோல்சேலில் பிளைவுட் கடை வச்சுருக்கான், யார் யார் எங்கெங்க துணி கடை வச்சுருக்கான், அந்த ஹோல்சேலாக இருந்தாலும் ரீட்டைலாக இருந்தாலும் ஒரு மார்வாடி, மார்வாடிக்கிட்ட மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணுறான், காரணம் இந்த மார்வாடி இந்த துறை தொழில் செய்கிறான், இந்த ஊரில் இருக்கான், இந்த மார்வாடி இந்த ஊரில் இருக்கான். இப்போ சேலம்னு எடுத்துங்க, சேலத்தில் யார் யாரும் சாக்கோ ஃபேக்ட்ரி வச்சுருக்கான், அவன்கிட்ட தான் இருக்கும், சேலத்தில் யார் யார் எலக்ட்ரிக்கல் கடை, சேலத்தில் யார் யார் மளிகை கடை, இது பூரா யார் வச்சுருக்கான், மார்வாடி, மார்வாடி டைரக்டரியாக வச்சுருக்கான். அது தனித்தனியாக சேலம்னா சேலம் தனியாக, மதுரைனா மதுரை தனியாக, திண்டுக்கல்னா திண்டுக்கல் தனியாக, இப்படி மாவட்டம் தோறும் தனித்தனியாக வச்சுருக்கான். இது போத்துக்கு ஒட்டு மொத்தமாக பெரு முதலாளிகளாக ஒரு டேரக்டர் வச்சுருக்கான். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் யாராக இருக்கோம், அவன் அவன்கிட்ட மானியம் செய்கிறான். ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மார்வாடிக்கிட்ட ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மார்வாடி வாங்கி கொண்டு போய் விற்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்கிறான். இன்னொன்று, இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மார்வாடி ஊர் ஊருக்கு அவனுடைய எம்ப்ளாயிஸ் அனுப்பி நம்ம தமிழர்கள் செய்யக்கூடிய வியாபார நிறுவனங்கள் இருக்குல்ல அங்கே போய் கிரெடிட்ன்ற பேரில் கொடுக்குறான். இன்றைக்கி 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளைவுட் கடைக்கு சரக்கு இறக்குறான்னு வச்சுங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும், அதாவது 50,000 கொடுத்தா போதும், நீ இறக்குற சரக்கில் 10% கொடுத்தா போதும் அவனுக்கு, அடுத்த தடவை சரக்கு இறக்கும்போது ஏற்கனவே இருக்க பாக்கியை கொடு, இப்போ இறக்குற சரக்கு உனக்கு கடன், இப்படியே கொடுத்து கொடுத்து ஒட்டு மொத்தமாக சிறு சிறு தமிழ் வியாபாரிகளையும் அவன் கையில் கொண்டாடுறான். இப்போ அவன்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் வந்துடும், அந்த டேட்டா பேஸில் என்ன, பிளைவுட் கடை நத்தத்தில் சூப்பராக ஓடுது, நம்ம மார்வாடியில் ஒருத்தனை ரீட்டைல் பிஸ்னஸ் அங்கே போட சொல்லு, எந்த கடை ஓடுது அந்த கடைக்கு ஏற்றாப்பிலே போட சொல்லு. இப்போ நத்தத்தில் நாதனன்கோன்னு ஒரு கடை, அந்த கடை பிளைவுட் கடை,
அந்த கடையினுடைய வியாபாரத்தை பார்த்துட்டு அந்த கடைக்கு சப்ளை பண்ண மார்வாடி யா ஏதோ ஒரு அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் மூலமாக அந்த கடைக்கு அப்படி எதிர்த்தாப்பில் வந்து கடையோட பேர் சரஸ்வதி கொண்டு வந்து போடுறான். அப்போ என் வியாபாரம் போச்சு தானே, நான் நாதனுக்கு ஓனர் கிடையாது, நாதனுக்கு ஓனர் எனக்கு அங்காளியா பங்காளியா மாமன் வச்சுனா கிடையாது, அவர் பொன்னமராதியிலிருந்து நத்தத்தில் உணர்ந்து வச்சிருக்காரு. ஏன் இதை பதிவு செய்கிறேன்? என் தமிழ் வியாபாரியினுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு சுரண்டப்படுது? இதற்கான லூப் எங்கே போகுது? இதனுடைய செய்தி எங்கே இருக்கிற? அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நாம் தமிழர்களா, இந்த வியாபாரிகள் யார் யார், தமிழ் வியாபாரிகள் யார்? இப்போ மதுரையில் நான் இருக்கேன், கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் கடை ஏதாவது ஒரு தமிழர் ஹோல்சேலாக வச்சுருப்பான், ஏதாவது ஒருத்தர் நம்மளும் ஒரு ஹோல்சேல் கடை வைப்போம்டா, நம்மளும் மார்வாடியை பீட் பண்ணி அடித்து மோதுவோம்டா அப்படின்னு வச்சிருப்பான். அவன் யாரும் நான் இனம் காண்கணும், அவனை யாரும் அடையாளப்படுத்தணும். அவன் அடையாளப்படுத்தி இவன் தமிழர், இவன் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறான், எலக்ட்ரிக்கலாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறான், எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறான், அல்லது யூடியூப்புக்கு தேவையான பொருட்களை ஹோல்சேல் பண்ணுறான், இவன் உங்களோட முகவரி இது இப்படின்னு நான் அடையாளப்படுத்த வேண்டியது இருக்குது. அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை எல்லா பேரும் பேசிகிட்டே போனால் நல்லா இருக்காதுல்ல, அப்போ அதை செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஆரம்பிச்சேன். அதான் நாட்டாம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அதாவது அந்த நாட்டாமேனா பொதுவாக நல்லதாக சொல்லுவாங்க, தீர்ப்பு என்ன சொல்கிறது, ஒரு நடுநிலையோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இங்கே யார் தமிழ் குடிகள், அந்த தமிழ் குடிகள் எந்தெந்த வியாபாரத்தை எங்கெங்கே செய்கிறாங்க, அதில் ரீட்டைல் யார், ஹோல்சேல் யார், இதோட உற்பத்தி செய்கிறது யார், அவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டாடணும். அவர்களுடைய தொடர்பு எண்களை கொடுக்கணும். இவன் இந்த உற்பத்தி பொருளை இவன் உற்பத்தி செய்கிறான், ஆனால் இவன் நேரடியாக ரீட்டைல் விற்பனை செய்யலாம், இவன்கிட்ட இருந்து ரீட்டைல் யாரும் விற்பனை செய்யணுமோ போய் தொடர்பு கொடுக்க, உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கலுக்கு நான் பொறுப்பு கிடையாது, இவன் உற்பத்தியாளர் தமிழன், இவனை நீ தொடர்பு கொடுக்க, இவன் ஹோல்சேல் வியாபாரி மொத்த வியாபாரி இவன் தமிழன், இவனை போய் தொடர்பு கொடுக்க. அது எல்லா துறைகளையும் எல்லா பிஸ்னஸ்லையுமே செய்யணும்னு ஆசைப்படுறான். செய்கிறதுக்கான நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்ன வைக்கணும்ல, அதுக்கு தான் நாட்டாமின் ஒரு யூடியூப் சேனல் அப்படி பண்ணோம். இது போதுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில் 50,000 சப்ஸ்கிரைபர் வர்றான், ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியை வச்சே யூடியூப் சேனல் நடத்துறான், 50,000 சப்ஸ்கிரைபர் வந்தோன்னு என்ன நான் பொதுவான ஊடகமாக மாறிட்டு போயிடும் போச்சா? அதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் பேசுகிற எல்லாத்தையும் முழுசாக போட்டுருவீங்களா? நான் ஏதாவது ஒரு ஊடகத்தில் போய் ஒரு பேட்டி கொடுக்குறேன், எல்லா ஊடகமும் நான் பேசுகிறேன் முழுசாக போட்டுறதா? அவங்களை தேவையில்லாடி கத்துருச்சிருக்கல. இல்லை ஒருவேளை நான் ஒரு யூடியூப் சேனலில் வர்றேன் பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன், அது ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகுது, அரசு சார்பில் அழுத்தம் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை அந்த அந்த வீடியோவை மட்டும் ப்ரைவேட்னு போட்டு விட்டுறீங்களா? யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு இப்போல்லாம் அவங்களே பண்ணிடுறாங்க, எங்ககிட்ட கேட்கறது இல்லை, அரசாங்கமே அண்ணன் எடுத்துக்கிறேன்டா எனக்கு தெரிஞ்ச வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஊடகவியலாளர்களை வந்து ஸ்கெட்ச் போட்டாங்க, அதுல வந்து சாவித்திரி கண்ணன் மட்டும் தூக்குனாங்க, அதை தூக்குன உடனே எல்லா பேரும் ஒன்று திரண்டாங்க. நான் இப்ப கூட இதையும் பதிவு செய்யறேன், யூடியூப் சேனலு கூட நம்ம எல்லாருமே ஒன்னும் சேர வேண்டியது இருக்கு, நானும் நீங்களுமே அதை செய்வோம்னு நினைக்கிறேன், நீங்களும் நானும் செய்வோம், இல்ல இந்த வீடியோ காணொலியை பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் செய்யட்டும். யூடியூப் இன்னைக்கு பிரஸ் மீடியா இருக்கா, டைரக்டர் அசோசியேஷன் இருக்கா, ப்ரொடியூசர் அசோசியேஷன் இருக்கா, அதே மாதிரி ப்ரெஸ் கிளப் இருக்குல்ல, அதே மாதிரி யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு கிளப் ஆரம்பிச்சானா, யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சானா, ஒரு சங்கம் ஆரம்பிச்சானா, என்ன தப்பு? அது நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இன்னைக்கு சாவித்திரி கண்ணன்ற ஒரு அண்ணனை தொட்ட உடனே, ஊடகவியலான தொட்ட உடனே, நம்மள மாதிரி ஆட்கள் பூரா பொங்குன உடனே பயந்தாங்கல்ல, இந்த அரசு பயப்படுதல பின்வாங்குதுல, இல்லாட்டி அடுத்து 40 பேர் ஒரு ஸ்கெச் போடுறாங்க, அதில் நீங்களும் ஒரு ஆள் நினைக்கிறேன், நீங்களும் ஒரு ஆள், டிஎன் மீடியா 24 ஒரு சேனல் அனையமாக நேரம் பிளாக் பண்ணி இருக்கிற போகிறதே அள்ளி அடிச்சு கொண்டு நோக்கி கொண்டு இருப்பான். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாமளும் ஒரு ஊடகமாக, ஒரு சங்கமாக, ஒரு யூனிட்டியாக, ஒற்றுமையாக ஒன்று சேர வேண்டியது இருக்குது, அதை செய்யணும்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்றது. அது அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருவேளை உங்களை மாதிரி ஆட்களும் எங்களுடைய நாங்கள் இப்போ பல இடத்துல போய் பேட்டி கொடுக்குறோம், பேட்டி கொடுத்தாக்க அதை முழுமையாக ஒளிபரப்புவாங்கன்னா ஒளிபரப்ப மாட்டாங்க. அப்போ அவங்க ஒளிபரப்பாட்டி எங்களுக்குன்னு ஒரு ஊடகம் தேவைப்படுது. நான் என்னுடைய கருத்தை முழுமையாக சொல்கிறேன், அதில் கட்டுக்கு வேலையே கிடையாது, நான் முழுமையாக சொல்கிறேன். அப்படி ஒரு சேனல் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு தான் அடங்காப்புடிகள் ஒரு சேனல் ஆரம்பிச்சு நடத்தணும். இடையில நான் சிறைக்கு போயிருக்கப்போ அது நிறைய பிரச்சனை பண்ணி அந்த சேனலே இல்லாமல் போச்சு. திரும்ப அதே பேரில், அதே பேர், அதே லகவிலே அடங்காப்புடிகள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த காணொலி வாயிலாகவே அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இன்னும் தயவு செஞ்சு எல்லா பேருக்கும் அதை கொஞ்சம் பரப்புரை செஞ்சு ஆரம்பிச்சு கொஞ்சம் நாட்கள் வெகு நாட்கள் ஆகியும் கூட அது நான் சிறையில் இருந்து வந்தோடனே அந்த வேலையை தான் முதல் செஞ்சு, ஆனால் அது இன்னும் கொண்டு போய் மக்கள் மத்தியில் போய் சேரலாதான், நம்ம உறவுகள் மத்தியில் கொண்டு போய் சேரல, அதை இதன் மூலமாகவே தெரிவிச்சுக்கிறேன். அதை கொண்டு போய் முடிஞ்சால் அதோட இதெல்லாம் கூட கீழே கொடுங்க. இதுவரை நத்தம் சிவசங்கரன் அவர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், இனிமே நான் பேச போகிறது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரன். எப்பவுமே இதில் இதில் என்ன பிரச்சனை இருக்கு, நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? இது வரைக்கும் நத்தம் சிவசங்கர்ட்ட பேசினேன், இனிமேல் வெள்ளச்சாமி மயன்ட்ட பேச போகிறேன், ரெண்டுமே நானேங்க. நான் எப்பவுமே எங்கள் அப்பாவுக்கு மயந்தேன். ஆமாம், அதே மாதிரி தான் நான் எப்பவும் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளை, எப்பவுமே நாம் தமிழர் கட்சி தான், அதிலிருந்து எந்த வகையான மாற்றுக்கிறது கிடையாது. ஆக நாம் தமிழர் கட்சி மீது உள்ள விமர்சனங்கள், ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு வந்து பண்ணியிருந்தோம், போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, சீமான் அவர்கள் வந்து ஏறுனா ஃப்ளைட்டு இறங்குனா ஜீப்புன்றிருக்காரு அப்படிங்கிற கேள்வியை வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. இது 40 லட்சம் தாண்டி இது போயிட்டுருக்கு. இப்போது நாம் தமிழர் கட்சி ஏகப்பட்ட விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, இப்போது குடி தேசியம் பேசக்கூடிய இல்லை தூய தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களை இணையத்தில் பயங்கரமாக விமர்சித்து எழுதுகிறாங்க. யாரின் பின்னாடி போய் பார்த்தா நாம் தமிழர் பேனர்லேருந்து எழுதுகிறாங்க. அதுக்கான தேவை என்ன இருக்குது? குடி தேசியத்தை பற்றி நாம் தமிழர் கட்சியினர் வந்து
விமர்சித்து எழுதுறதோ இல்லை தாக்கி எழுதுறதுக்கோ நாம் தமிழர் கட்சியினருக்கு என்ன தேவை இருக்குது? ஃபேக் ஐடியில் எழுதுகிறாங்களா இல்லை கட்சிக்குள்ளே இருந்தே ஏதாவது முரண்பாடுகளா? இல்லை நீங்கள் அது நீங்கள் இங்கே திராவிடர்களுடைய சூழ்ச்சி எப்படி இருக்குன்னா நேரடியாக அடிக்க மாட்டான். நேரடியாகவே வந்து நாம் தமிழர் கட்சி இப்படி அப்படின்னு அடிச்சா கருத்தையில் அவன் தோற்றுவோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய கருத்து அப்படி தான் இருக்குது. எங்களுடைய கருத்தை வந்து நாங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆழமாக வைக்கிறோம். அப்போ எங்களை நேரடியாக எதிர்க்க முடியாமல் என்ன செய்கிறான் சிலர் வந்து நாம் தமிழர் கட்சியோட பேர் நாம் தமிழர் கட்சியோட முகப்பு படங்களை வச்சுக்கிட்டு இணையதளங்களில் உழவிக்கிட்டு இருக்கான். அவனுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாகவே பேசுகிற மாதிரி நாம் தமிழர் கட்சிகளே ஒரு சில குடி தேசியம் பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்கள், அல்லது நாம் தமிழர் கட்சிகளே முழுமையாக வந்து தூய தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் இவங்களை காரணம் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நாம் தமிழர் கட்சி வெளியிலேருந்து யாருடைய ஆதரவு அதிகமாக இருக்குது? நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக பிரிக்க பார்ப்போம். நான் பேர் சொல்லியே சொல்கிறேன்னு இப்போ நம்ம ஒரு பாரிசாலன் இருக்காருன்னா பாரிசாலனை நாம் தமிழர் கட்சியோட லோகோ வச்சுக்கிட்டே நிறைய பேர் ஃபேக் ஐடியில் அவரை இது இதை வந்து எடுத்த உடனே ஒரு ஃபேக் ஐடினா உடனே பண்ணுறல. நான் தம்பிகள்கிட்ட கூட கேட்டு எனக்கே ஒரு ஃபேக் ஐடி பிரச்சனை வந்துச்சு. நான் தம்பிகள்ட்ட கேட்டு அப்போ சொன்னாங்க அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேக் ஐடினா நேற்று ஆரம்பிச்சு இன்றைக்கி போட மாட்டாங்க, ஒரு ஃபேக் ஐடி ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு 500 பேர் 1000 பேரை பின்தொடர்பாளராக அவங்க போயிடுவாங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறீங்க ஃபாலோனா என்ன அன்ஃபாலோனா என்னோட தெரியாது. நாம் தமிழரில் இருக்க ஒரு தம்பி கூட என்கிட்ட கேட்டார் என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு கேட்டார். நான் அப்புறம் ஜிபி முத்தா தான் மாற வேண்டியது இருக்குது. உண்மையிலே எனக்கு என்னென்ன விருப்பம் இல்லைங்க, எனக்கு நான் முகநூலில் ஒன்றில் இருந்தேன், முகநூலில் நிறைய எழுதலாம், ஆனால் அந்த ட்விட்டரில் வந்து அந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. என்னால் போய் அதை 4 வரியில் முடிக்கணும்பாங்க. நம்ம 4 வரின்னு சொன்னால் நம்ம சும்மாவே வளவளா கொலகொலன்னு பேசக்கூடிய ஆட்கள் அதில் போய் 4 வரியில் சொல்லி முடிக்க முடியல. சரி வேற என்ன செய்யலாம்னு பார்த்தாக்க ஃபேஸ்புக் தான் நம்மளுக்கு அடாப்டர் இருந்துச்சு, அதனால் அதிலே தான் இருக்கும். ஆனால் என்னுடைய பக்கங்கள் அனைத்துமே தம்பிகள் தான் வந்து பராமரிப்பாங்க. அட்மின் கூட எனக்கு சொல்லதுக்கு முடியல, ஏன்னா அட்மினா கூட ஒரு சம்பளம் கொடுக்குன்னு எல்லாம் பண்ணு. அது நம்ம தம்பிகள் அவங்க பார்த்துக்குவாங்க. நான் என்ன புகைப்படம் எடுக்கிறேனோ அல்லது எந்த நிகழ்வில் கலந்துக்கிறேனோ அதை அவங்களுக்கு அனுப்புவேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், அவங்க வந்து அதை ட்விட்டரில் போடுவாங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட கேட்டேன் தம்பி இந்த மாதிரியெல்லாம் ஃபேக் ஐடியெலாம் இருக்குது எப்படினா அவன் சொல்கிறான் ஒரு 500 பேர் 1000 பேர் ஒரு ஃபேக் ஐடி ஆரம்பிப்பான். அந்த ஆரம்பித்து அவன் என்ன கருத்துக்கு ஆரம்பிக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பித்து அதுக்கு தகுந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு ஒரு 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 என்ன சொல் ஒரு லோகோ வச்சுக்கிறோம். நாம் தமிழ் கட்சி இப்போ வந்து ஹிந்தி எதிர்ப்பு பேரணிக்கு நம்ம போகிறோமா அந்த ஹிந்தி எதிர்ப்பு பேரணியோட லோகோ வச்சுக்கிறோம். அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி போராட்டம் அந்த அதை லோகோ அப்பப்போ மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு முழுக்க முழுக்க என்ன செய்வான் யாரை இப்போ பாரிசாலன காரணம் பண்ணிட்டு பாரிசாலனை பற்றி வதந்தி பதிப்போம், ஏதாவது ஒரு வதந்தியை பரப்போம், ஏதாவது ஒரு பழைய விடயத்தை கூட எடுத்து கூட பரப்போம். அப்போ நாம் தமிழர் கட்சி என்ன ஒன்று இப்போ பாரியை சொல்லும்போது இவன் வந்து ஒரு டீமாக தான் ஒரு குழுவாக தான் இருப்பான். ஒரு 10 பேர் நாம் தமிழர் கட்சியோட முகப்பு படத்தை வச்சு பாரியை திட்டும்போது உண்மையாலே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட யதார்த்தமான அடிப்படை உறவுகள் இருப்பாங்களே அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் தெரியும், யூடியூப்பில் தெரியும், ட்விட்டரில் தெரியும், ஆனால் அவங்களுக்கு வந்து முழுமையான கருத்துக்கள் தெரியும். ஏதாவது ஒரு கல்லூரி மாணவன் அந்த மாதிரி இருப்பான். இந்த மாதிரி ஆட்கள் என்ன ஆனால் ஓங்கி பாரிசாலோட கருத்துக்கு என்னாலே தெரியாமல் போய் ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. ரவுண்டு கட்டி அடித்த உடனே பாரிசாலனுக்கு எங்கே வரும் கோபம்? சீமானன் மேலே வரும், நாம் தமிழர் கட்சி மேலே வரும். நாம் தமிழர் கட்சியோட லோக வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசினா சீமானன் தானே கேட்கணும். அப்போ அவரே இந்த கருத்துக்களை எல்லாம் பேச விடுறாரா, அவர் இந்த கருத்துக்களை எல்லாம் உடன்படுறாரா, அவர் இந்த கருத்துக்களை எல்லாம் வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்ற வருத்தத்தை பாரிசாலனுக்கு அப்படியே வந்து சீமானன் மேலே வந்துடும். இப்படித்தான் பிரித்து கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி தான் செஞ்சாங்க. நீங்கள் இந்த ஜெபக்குமார் பிரியகுமார் ரெண்டு தம்பிகள் இருந்தாங்க, அந்த ரெண்டு தம்பிகளை இதே மாதிரி தான் பண்ணாங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் சீமானனுடைய பேச்சுக்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. நீங்கள் வந்து சீமானனோட பேச்சுக்களை இந்த காணொலியை பார்க்குறவங்க யாராவது செஞ்சாலும் பரவாயில்ல, சீமானனுடைய பேச்சுக்களை ஹிந்தியில் மொழிபெயருங்க. நான் ஹிந்திக்கு எதிரானவன் தானே, அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவன் அதில் மாற்றுக்கிறதுல ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயருங்க. சீமானனுடைய பேச்சுக்களை எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பாருங்கள். வடநாட்டுக்காரனா யாரா சீமான் தேட ஆரம்பிச்சிடும். இப்போவே வடநாட்டினுடைய தலைவர்கள் சீமானனுடைய கருத்துக்களை பார்த்து திரும்பி பார்க்குறாங்க, யார் இவர், இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அதே தான் இந்த காணொலியை மட்டும் ஹிந்தியில் மொழிபெயர்த்து போடுங்க, ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பண்ணுங்கள். நானே கூட அதை முயற்சி செஞ்சு இப்போ பேரணிக்கு வந்திருக்க வேலை ஒரு தம்பி வந்து வேலூர்க்கார தம்பி அவர் வந்து பேசினார், அண்ணே நான் ஹிந்தியில் மொழி பெயர்க்கலானே அப்படின்னு. தம்பி நான் அப்படி ஒரு ஆளத்தை தேடிக்கிறேன், உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியுனா வாங்க, நம்ம வந்து ஹிந்தியில் மொழி பெயர்த்து நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம், அதை வடநாட்டவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒட்டுமொத்த வடநாட்டவர்களுக்கு நம்மளுக்கு எதிரி கிடையாது, நம்முடைய உரிமைகளை பறிக்கிற வடநாட்டவர்கள் நம்மளுக்கு எதிரி, அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம மீது திணிக்கிறவர்கள் நம்மளுக்கு எதிரி. புரியுதுங்களா? இங்கே பிஜேபி அரசு ஏன் மொழியை திணிக்குதுன்னு நினைக்கிறீங்க, ஏன் கலாச்சாரத்தை திணிக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் அடுத்து இங்கே ஒரு பிளவு, இங்கே ஒரு புரட்சி வந்தால் எதன் மூலமாக வரும்னா மொழியின் மூலமாகத்தான் வரும், கலாச்சாரத்தின் மூலமாகத்தான் வரும், பண்பாட்டின் மூலமாகத்தான் வரும். இன்றைக்கி ஒரு கிரிக்கெட்டு விளையாடக்கூடிய கிரிக்கெட்டை வந்து ஒளிபரப்பக்கூடிய ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, பேர் சொல்லலாம்ல, ஆமாம், ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் ஆங்கிலத்தில் தான் எல்லா பக்கமுமே வந்து ஒளிபரப்போம். இப்போ என்ன பண்ணுறான், தமிழ் ஆடியன்ஸே நம்ம பிடிக்கின்றக்கா தமிழில் ஒளிபரப்பு செய்கிறான். அதே இந்த கேரளாவில் மலையாளத்தில் ஒளிபரப்பு செய்கிறான், தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கில் ஒளிபரப்பு செய்கிறான், கர்நாடகாவில் கன்னடத்தில் ஒளிபரப்பு செய்கிறான். இந்த 5 மாநிலத்தை தவிர வேற எந்த மாநிலத்தை எடுத்தாலும் ஹிந்தியில் மட்டும்தான் ஒளிபரப்பு செய்கிறான். உண்டா இல்லையா? அங்கே எங்கேயாவது போஜ்பூரியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஓடுதா, மராட்டியில் ஓடுதா, குஜராத்தியில் ஓடுதா, ராஜஸ்தானியில் ஓடுதா, வேற ஏதாவது இந்த மாதிரி மொழிகள் ஏதாவது ஓடுதா? இல்லை. ஏன்? அவன் பூரா அவனுடைய சொந்த தாய்மொழியை அழித்து விட்டு மறந்து விட்டு ஹிந்தி என்ற ஒரு மொழியை ஏற்றுக்கொண்டு போயிட்டான். அப்போ இனிமேல் அவன் ராஜஸ்தான் ஏன் மராட்டிய மாநிலத்தில் மராட்டியர்களுக்கு மட்டுமே உரிமைன்னு பால் தாக்கரே வந்து சொன்னார். ஆனால் மராட்ட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா இல்லை, அவரே ஹிந்தியை ஏற்றுக்கிட்டார்.
அப்ப என்னாக இந்த பால் தாக்கரோட வாரிசுகளை யாரோ ஒருத்தனோ இல்ல இன்னொரு பால் தாக்கரை மாதிரி இன்னொரு ஒரு நபரை வந்து மராட்டிய மண் மராட்டியருக்கே மராட்டிய மொழி மராட்டியருக்கே மராட்டிய மொழியில் தான் மராட்டிய நாடு இருக்குன்னு வந்துடும். இப்போ கர்நாடாவில் ஸ்பீக் இன் கனடா 1% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்னு ஒரு மெடிக்கல் எழுதி போட்டிருந்தான். நாங்கள் ஐஐசியில் இருக்கும்போது படிக்கும்போது நான் அதை பார்த்துருக்கேன். அப்போ அவனுடைய மொழி எங்கே அந்த மொழி உணர்வு எங்கேருந்து வருது? அவன் மொழி அழியும் போது, அவன் மொழி வீழ்த்தப்படும் போது, அவன் மொழி பேசப்படாத போது. என் மொழி என்னோடு அழிஞ்சிருமோ? எங்கள் தாத்தா பேசினார், எங்கள் தாத்தா பேசின கன்னட மொழிக்கு ஈக்குவலாக எங்கள் அப்பா பேசலை, எங்கள் அப்பா பேசின கன்னட மொழியினுடைய அர்த்தங்கள் அனைத்தும் எனக்கு தெரியல. என் பிள்ளைக்கு வரும்போது கன்னட மொழின்னு ஒன்று தெரியாமல் போயிருமோன்ற உணர்வு வந்த பிறகு ஸ்பீக் இன் கனடா கெட் 1% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்னு எழுதி போடுறான். அதே நிலைமை தான் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வரும். அதே நிலைமை இப்போ தென்னிந்தியாவில் பூரா இருக்குமே. வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி கட்சியும் சரி, பிஜேபி அவங்களோட சித்தாந்தமும் சரி, ஆர்எஸ்எஸ் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க? இனிமேல் இந்த மொழி இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை வரும். இப்போ மற்ற மாநிலங்களில் மொழி இல்லை, ஆகவே மொழியை வைத்து எவ்வளவு பிரச்சனை செய்கிறது கிடையாது. இந்த தென்னாட்டில் மட்டும்தான், தென்னிந்தியாவில் மட்டும்தான் இந்த மொழி பிரச்சனை இருக்குது. இந்த மொழியை அழித்து விட்டால், கல்வியிலும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மொழியை எல்லாத்துலையும் அழிச்சிட்டோம்னாக்க இவனுக்கு வேறு வழி இருக்காது, ஹிந்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, ஹிந்தி மேலே இவ்வளோ பாசமாக அவர்களுக்கு, ஹிந்தி எல்லாமே தெரியும், ஹிந்தி மேலே அவங்களுக்கு பாசமான அது கிடையாது. ஹிந்தியை அவர்கள் திணிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிஸ்னஸ் ஆக்குறான். இன்றைக்கி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே எந்த பேஸ்ட்டு எந்த ப்ரெஸில் பல்லு வளர்க்குறீங்க, எந்த சோப்பு எந்த ஷாம்பை பயன்படுத்துறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மின்னணு சாதனங்கள் எந்த பிராண்ட், நீங்கள் என்ன பெட்ஷீட் விரித்து படுக்கிறீங்க, என்ன பிராண்ட் அது, இவ்வளவு தான். இந்த கார்பரேட் அரசியல் தான் இங்கே பின்னூசியிலேருந்து குண்டூசியிலேருந்து ஏரோப்ளான் வரை என்ன கம்பெனி, யாரினுடைய தயாரிப்பு, அதனுடைய லாபம் யாருக்கு போகுது, இதுதான் அவர்களுடைய நோக்கம், இதுதான் அவர்களுடைய சிந்தனை. இதற்காகத்தான் ஹிந்தி மொழியை வியாபார மொழியாக மாற்ற பார்க்கிறார்கள் வடவர்கள். ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுற பிஜேபியினுடைய தலைவராக, பிஜேபியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவரா? அவர் ஒரு குஜராத்தி. இவர் அமித்ஷா, அவர் ஒரு குஜராத்தி. இவர் ஒரு குஜராத்தி, அவர் ஒரு குஜராத்தி. சரி பரவாயில்ல, அதானி குஜராத்தி, அம்பானி குஜராத்தி. என்ன காரணம்? இவர்கள் நாலு பேருக்கு ஏன் ஹிந்தியை திணிக்கணுன்ற ஆசை? ஏன்னா இவனால் ஒரு உற்பத்தி பொருளை, இவனுடைய ஏதோ ஒரு ஒரு பொருள், ஒரு முகத்துக்கு பூசுகிற ஒரு சாயம், ஒரு சோப்பு, ஒரு ஷாம்பு, ஏதோ ஒன்று அவனால் அஞ்சு மொழியில் எழுத முடியலையே. குஜராத்தில் எழுதுனேன், மராட்டியில் எழுதுனே, தெலுங்கில் எழுதுனே, கன்னடத்தில் எழுதுனே, இதை எழுத முடியல. அப்போ என்ன செய்யறான்? ஹிந்தின்ற ஒரு மொழி வந்துருச்சுன்னா ஒரே மொழியில் பிரம்மாண்டமாக விளம்பரம் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ தனித்தனியாக விளம்பரம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக வியாபார மொழியாக ஹிந்தியை மாற்ற திணிக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, நம்ம மேலே ஹிந்தியை திணிக்கிற காரணம் ஹிந்தியை வளர்க்க வேண்டும் என்ற ஆசையோ பற்றோ மொழி ஒரு என்ன சொல்ற மொழியின் மீது இருக்கக்கூடிய பாசமோலாம் கிடையாது. அவர்கள் மொழி மீது இருக்கக்கூடிய வெறியெல்லாம் கிடையாது. அவனுக்கு வியாபாரம் ஆகணும், இந்த மொழியை வச்சு தான் விற்பனை செய்யணும், அதுக்காக பண்ணுறான். இப்போ இவன் ஹிந்தியிலே எல்லாம் பண்ணிட்டான்னா வேற்று நாட்டவர்களோ இல்லை வேற நாட்டிலிருந்து வரக்கூடிய கார்பரேட் நிறுவனமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை நெருங்க முடியாது. புரியுதுங்களா? அவனுடைய உற்பத்தி பொருளை இங்கே வேற மாதிரி பண்ணணும், அப்போ அதனுடைய விலை உயர்வு அதிகமாகும். இங்கே உள்நாட்டு பொருட்களை ஹிந்தியிலே விளம்பரப்படுத்திட்டு போயிடலாம். இவனுக்கு தேவை ஹிந்தியை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த குஜராத்தியினுடைய மாறுவாடிகளினுடைய பணியாக்களினுடைய ஒரே திட்டம். இப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி குடிதேசியம் பேசுகிறவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அந்த குடிதேசியம் பேசியவர்களுடைய அந்த அவங்க சார்ந்து தாக்குதல் தொடுக்கிறாங்க, அது பின்னாடி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பேனரை பற்றி நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் தமிழர் தான் இந்த நிலத்தை ஆளணுங்கிறதுல உறுதியாக இருக்கீங்க? உறுதியாக இருக்கு, கண்டிப்பாக. தமிழர் நிலத்தை தமிழர், அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி. தமிழர் நிலத்தை தமிழர் ஆண்டால் மட்டுமே தமிழர்களுக்கான தேவை என்ன, தமிழருடைய பாரம்பரிய பண்பாடு என்ன, இதை மீட்டெடுக்க முடியும். தமிழரை தாண்டி எவர் அதை செய்ய மாட்டாங்க. தமிழரை தாண்டி எவர் வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் கூட தீர்க்க மாட்டார்கள். இன்றைக்கி சென்னையில் நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு சாலை நல்லா இருக்கா? ஏதாவது ஒரு சாலையில் சாக்கடை தேங்காமல் இருக்கா? புரியுதுங்களா? அவங்களால் அடிப்படை கட்டமைப்பு கூட ஏற்படுத்த முடியாது. என்ன காரணம்? பத்தாண்டு நான் ஆட்சியில் இல்லை திமுக, இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கேன். ஆட்சிக்கு வந்த உடனே பத்தாண்டினுடைய பசியை எப்படி தீர்ப்பது, எப்படியெல்லாம் சம்பாதிப்பது, அவ்வளோதான் உங்களுடைய நோக்கம். எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்குது. ஏதாவது ஒரு கட்டடத்துக்கு எக்ஸ்பிரி டேட் கொடுக்குறாங்களா? ஏதாவது ஒரு கட்டணம், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பால்வாடி அல்லது ஒரு அரசு கட்டிடம், ஏதாவது ஒன்று கட்டக்கூடிய இந்த கட்டணம் இத்தனை ஆண்டுகள் இந்த கட்டணம் தரமாக இருக்கணும், அல்லது இந்த இந்த கட்டணம் இத்தனை ஆண்டுக்குள்ளே டேமேஜ் ஆனாலோ, உடஞ்சாலோ, இடிஞ்சாலோ, அல்லது அது தரமற்று இருந்தாலோ, அதனுடைய பழுது நீக்கும் பணியை அதே நிறுவனத்தை செய்யணும்னா இந்த ஊழல் நடக்குமா? இது வரைக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பிரி டேட் ஏதாவது இருக்கா? இன்றைக்கி ஒரு பேனா வாங்குறீங்க அல்லது ஒரு 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 மொபைல் வாங்குறீங்க, இத்தனை நாள் இதற்கான வாரண்டி கேரண்டின்னு இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு வாரண்டி கேரண்டி, ஏதாவது ஒரு கட்டட நிறுவனம், அரசு கட்டடங்களே, அரசு ஒப்பந்த பணிகளை செய்யக்கூடிய தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, பள்ளிக்கூடம், பால்வாடி, சாக்கடை, எதுக்காவது உனக்கு இருக்கா? இல்லை. ஏன்? இவர்கள் தான் அதை செய்வது. யாரு? சட்டத்தை இயற்றி மக்களை பாதுகாக்க வேண்டிய, மக்களின் வரிப்பணத்தை வீணாக்காமல் பாதுகாக்க வேண்டிய இந்த அரசு தான் அந்த ஒப்பந்த புள்ளிகளை தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு, தன்னுடைய பினாமிகளுக்கு ஒப்பந்த புள்ளிகளாக வழங்குகிறது. ஆகவே அதற்கு கேரண்டி வாரண்டி என்ற ஒன்றை உருவாக்கினா அதை தான் பாதிக்கப்படுவோம். அவன் தான் திரும்ப மீள் உருவாக்கம் செய்யணும். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறான், அது வந்து 6 மாதத்துலேயே, 1 வருஷத்துலேயே, 5 வருஷத்துலேயே இடியுது. இடிஞ்சால் அதை கட்டணம்ன்ற சட்டத்திட்டம் வரையற இருக்குனாக்க அவன் மீண்டும் செலவழிக்கணும். அந்த செலவு யார் செய்யணும்? ஏற்கனவே கட்டண நிறுவனம் தான் செய்யணும். அந்த நிறுவனம் யாரோட தான் இருக்குது? ஆளுங்கட்சியினுடைய பினாமியோட தான் இருக்குது. அப்போ தேவையில்லாமல் அவனுக்கு எதுக்கு செலவுன்ட்டு அதை செய்கிறதில்ல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
இப்போ அந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கீங்க. சீமான் வந்து தமிழர் தான் அப்படிங்கிறதுல ஒரு நெறியாளராக நான் தெளிவாக இருக்கேன். ஆமாம், இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சீமான் வந்து முதல்வர் ஆகிறாருன்னு வைங்களேன், சரிங்க, அமைச்சர்கள் தெலுங்கர்களாக இருந்தால் பரவாயில்லையா? இல்லை, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு அண்ணன் சொல்லியிருக்கார். அதாவது இங்கே பூர்வீகமாக நிறையா தெலுங்கர்கள், நிறைய கன்னடர்கள், மாற்று மொழி பேசக்கூடியவங்க ஒரு சிலர் நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து இங்கே வந்து ரொம்ப பூர்வீகமாகவும் இருக்காங்க. என்ன சொல்லணுன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து அவ்வா நைனா இந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவங்க வீட்டில் தெலுங்கே இருக்காது. அப்படியே வந்து தெலுங்கர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அவர்கள் தங்களை தெலுங்கராக உணர்வது கிடையாது, தங்களை தமிழராகவே உணரக்கூடியவர் இருக்காங்க. ஒரு சிலர் காமாட்சி நாயுடு வந்ததுக்கு பிறகு நாங்கள் முழுக்க தெலுங்கர் தான், நாங்கள் வந்து விஜயநகர பேரரசு தான் அப்படின்னு சொல்லக்கூடியலாம் இருக்காங்க. இப்போ கூட நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட ரொம்ப அன்பாக ஒருத்தர் பேசியிருப்பார், என் மாமே ஓடி போச்சிடான்னு இருப்பார். அது மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும். அதில் வந்து ஒரு வார்டு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ மாற்று மொழியினருக்கும் ஒரு சிறு இடஒதுக்கீடு கொடுக்குறதுல அண்ணனுக்கான அந்த கொள்கை இருக்கு. நம்ம அவர்களும் நம்ம கட்சியில் இருக்காங்க, அவர்களும் நம்ம கட்சியில் உழைக்கிறாங்க. அதனால் வந்து அவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனுடைய கொள்கை அது. இப்போ தனி மனித துதிப்பாடல் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்குன்னு பலகாலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. சீமான் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிட்டார், அவர் வந்து 100 வருஷம் வாழட்டுமே, 100 வருஷம் நல்லா வாழ்ந்து நல்லா ஆட்சி பண்ணி நல்லா முடிச்சிட்டார். அடுத்தது வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை வழிநடத்த ஒரு ஆள் தேவை. இப்போ நான் வந்து கேட்குறேன், கும்பகோணத்தில் நீங்கள் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறீங்க, அவர் ஒரு சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவர், சரிங்களா? அவர் வந்து கட்சியை கைப்பற்றிட்டார், இல்லைன்னா முதல்வர் ஆகிட்டார், ஓகேவா? இந்த விஷயம் ஆன்லைன் தெரியுமா? அப்படி எதுக்கு நீங்கள் போகிறீங்க? அதாவது இன்னும் சீமானனே முதலமைச்சர் ஆகலை, சீமானனே முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம், சீமானனே காலத்துக்கப்புறம் இந்த கட்சி யார் கைப்போத்தோ, அப்படி ஒரு போட்டியே வேண்டாம். அந்த அளவுக்குலாம் நடக்காது. என்றைக்குமே நாம் தமிழ் கட்சியினுடைய அஜெண்டாவே நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையை தான். இப்போ காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி இருந்தாங்க, அவங்க நினச்சா பிரதமர் ஆகிருக்கலாம், அதற்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. ஆனால் அங்கே நடந்துச்சா, நடக்க விட்டாங்களா? ஏன், அவர் ஒரு வேறு நாட்டினுடைய, அவர் பிறப்பால் வேறு நாட்டவர். ஆனால் இங்கே மனம் முடிச்சு வந்திருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கறல, இங்கே இருந்த லாபி அதை செஞ்சு. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள யார் வேணாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகாரத்திற்கு வர முடியும், மாற்று மொழியினர். ஆனால் முழுமையான அதிகாரத்தை நான் அடைவேன், முழுமையாக நான் என்ன, அந்த இப்போ கேகேஎஸ்எஸ் சார் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, என் மக்கள் வந்து அவர் வேறுனா கே நேரு இவங்களாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, தெலுங்கர்களாக இருக்கக்கூடிய ரெட்டியார்களும் நாயுடுகளும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஜெயிச்சு வந்துடுவோம், ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பூராமே நாங்கள் தருவோம். இன்றைக்கி டிஎன்பிசியை வச்சு தான், அதாவது என்ன சொல்கிறது, தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக தான் உண்மையிலே குடிமை பணியிலேருந்து எல்லாமே வந்து நடக்குது. ஆனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதாவது தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய பணிகள், இந்திய குடிமை பணியை நான் சொல்லலை, அப்போ தமிழ்நாடு அளவில் நடக்கிறதுல இவங்களால் அதை செய்ய முடியுன்றது தானே அது காரணம். நாம் நினைக்கிறேன் விஓ எக்ஸாம் எழுதுனா 100% நேர்மையான முறையில் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் இந்த ரெண்டு அமைச்சர்களும் தேர்தல் வாக்குறுதியாக அவர்களுடைய இனம் சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அதில் சந்தேகிக்க வேண்டியது இருக்குல்ல? அது மாதிரியான நிலைமை நாம் தமிழர் கட்சியில் வந்துடாது, அந்தளவுக்கு குற்றமாட்டோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், அது நான் உட்பட, யாராவது அவர்கள் சமுதாயம் சார்ந்து ஜாதி மாநாட்டுகளாக போனாக்க அவ்வளோ சீக்கிரம் உள்ளுக்குள்ளையெல்லாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படும், கண்டிப்பாக அதன் கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்படும், அது நான் உட்பட. அது தமிழ் ஜாதியாக இருந்தாலும் சரி, மாட்டேன். நாம் தமிழர் கட்சியில் வந்துட்டேன்னா நாம் தமிழர் கட்சியில் கொள்கை என்னவோ அந்த கொள்கையை முழுசாக ஏற்றுக்க நிற்கணும், அப்படின்ட்டு நீ வெளியில் போயிடும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கொள்கை. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, பீட் அரவுண்ட் த புஷஸ் மாங்க, அதாவது பாயிண்ட் ஒன்று தான், அதை கேட்கறதுக்காக நிறைய சுற்றிக்கிட்டு வருவேன், அந்த மாதிரி இவ்வளோ நேரம் நான் சுற்றிட்டு வந்துட்டேன். டைரெக்டாக கேள்வி கேட்குறேன், நாம் தமிழர் கட்சியில் தெலுங்கர்கள் ஆதிக்கம் இருக்கா இல்லையா? ஒரே கேள்வி, நெத்தி போட்டில் அடிச்சிருக்கேன், பதில் சொல்லு. நீங்கள் சொல்கிறது சார் இல்லை, அப்படி அந்த அளவுக்கு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை இருக்குதான்னு நானும் பார்க்குறேன். இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக களையெடுப்போம். அந்த அளவுக்கு ஆதிக்கம் அல்லது அவர்களுடைய இல்லை ஆதிக்கம் அப்படிங்கிறது, நான் வந்து கட்டமைப்பு ரீதியாக முக்கிய பொறுப்புகளை வந்து போடக்கூடிய இடங்கள்ல அவங்க இருக்காங்க, அவங்களுடைய ஒரு லாபி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு, எல்லாமே வந்து இணையத்தில் எழுதப்படுது, எல்லாமே வந்து பொது வழியில் பேசப்படுதுங்கிறப்ப அது ஒரு 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 விளக்கமாக வந்து ஒரு கட்சி சார்ந்த எங்காவது ஒரு இடங்களில் உண்மையிலேயே அவர் வந்து கட்சி பணி செய்கிறவராக இருந்திருப்பார், இல்லை உண்மையிலே கட்சிக்கான நபராக இருந்திருப்பார், அந்த மாதிரி இடங்களில் தான் போட்டிருப்பாங்க. ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொறுப்பு போடப்படுறோம்னு வச்சுங்க, இப்போ உங்களுக்கு வந்து இதை சொல்கிறது கூட எங்களுக்கு எதிராக கூட திருப்பிவிட வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாவட்ட பொறுப்பாளர்களை போட போகிறோம்னா, இப்போ நான் திண்டுக்கல்லே எடுத்துக்கோங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் அல்லது திண்டுக்கல் நடுவன் மாவட்டம், இப்போ திண்டுக்கல் நடுவன் மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளர் போட போகிறோம்னா, தலைவர் ஒரு சமுதாயமாக இருப்பார், செயலாளர் ஒரு சமுதாயமாக இருப்பார், பொருளாளர் ஒரு சமுதாயமாக இருப்பார். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய திண்டுக்கல் நடுவன் மாவட்டத்தில் 3 தொகுதிகள் இருக்குது, இந்த 3 தொகுதிகளையும் இந்த 3 பிரதிநிதிகள் இருப்பாங்க.
மூன்று பேரை தேர்ந்தெடுக்கணும் பொறுப்புக்கு, தலைவர், மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர். ஆனால் இந்த மூன்று பேரும் மூன்று தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் மூன்று தொகுதிகளில் நல்லா கலப்பணி செய்கிறார்கள். இருப்பாக அந்த மூன்று பேரும் வேறு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கும். இதுதான் எங்களுடைய கலப்பணி. இதே தொகுதி பொறுப்புலையும், இப்போ ஒரு ஒன்றிய ஒரு தொகுதி இருக்குது, ஒரு தொகுதியில் ஒரு மூணு ஒன்றியம் இருக்குனாக்க தலைவர் ஒரு தொகுதி, செயலாளர் ஒரு தொகுதி, பொருளாளர் ஒரு தொகுதியாக இருப்பார், இணைச் செயலாளர் ஒரு தொகுதி, அதாவது ஒரு ஒன்றியமாக இருப்பார், துணைச் செயலாளர் ஒரு ஒன்றியமாக இருப்பார். இப்படித்தான் நாங்கள் கட்டமைப்பை செய்கிறோம். இதுவரைக்கும் அப்படி தான் செய்கிறோம். ஏதாவது ஒரு சில இடங்களில் உண்மையிலேயே தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் இருக்குது, இல்லை தெலுங்கர்கள் தான் முடிவு செய்கிற அதிகாரத்தில் இருக்குன்ற நிலைமை என் காதுக்கு தெரிய வந்தால் அதை அதனுடைய கவனத்தை கொண்டு போய் சரி செய்வோம். இல்லை நீங்கள் எதன் அடிப்படையில் எந்த தகவலை சொல்கிறீங்கன்னு தெரியாது. அப்படி இருப்பின் கண்டிப்பாக அது சரி செய்யப்படும். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து விட்டோம்னு வச்சுங்க, நாளைக்கு வளர்ந்து வந்து நிற்பான். இன்னைக்கு ஒரு தொகுதி பொறுப்பில் இருப்பான், நாளை மாவட்ட பொறுப்பு வருவோம், அடுத்த மாநில பொறுப்பு வருவோம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் தலைமை பொறுப்பு வருவேன், ஏன் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து முறையிலே கிளியறிவோம். கண்டிப்பாக அப்படி இருந்தால் நீங்கள் எந்த தனிப்பட்ட முறையில் கூட சொல்லுங்கள், அண்ணனினுடைய கவனத்தில் கொண்டு போய் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதையும் உங்கள் கவனத்தை கொண்டாந்துடுறேன். நாம் தமிழர் கட்சி குறித்து நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். உட்கட்சி பூசல் இருக்கா? எல்லா கட்சியிலும் இருக்குது. எந்த கட்சியில் இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள். நாம் தமிழர் கட்சியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் தமிழர் கட்சிக்காக முட்டுக் கொடுக்கவும் மாட்டேன், நாம் தமிழர் கட்சியை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நான் என்ன கேட்குறேன், எந்த கட்சியில் உள்கட்சி பூசல்? இப்போ பிஜேபி எடுத்துங்க, ஐயா அண்ணாமலை இருக்கார், அண்ணாமலை சுதந்திரமாக செயல்பட முடிகிறதா? மனம் திறந்து சொல்லுங்க. அவரே சொல்லியிருக்காரு, சீனியர்கள்னால எனக்கு ப்ரெஷரில் இருக்கேன். சீனியர்கள்னால ப்ரெஷர் மட்டும் இல்லை, வெட்டுக்குத்தாகாத கலையாக இருக்குது. இதே தான் திமுகவனையும், இதே தான் அதிமுகவனையும் கண் கூட பார்த்தோம்ல. இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு எந்த அளவில் உள்கட்சி பூசல் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தோம்ல. என்னைக்கு எந்த அமைச்சர் யார்கிட்ட போவான்னு தெரியாது. ஆனால் இதில் ஒரு கேம் என்னென்னா, இந்த அமைச்சர்கிட்ட இருந்தால் இவ்வளோ கோடி, அந்த அமைச்சர்கிட்ட போனால் அவ்வளோ கோடி, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது மாதிரி எங்கள் கட்சியில் கிடையாது. இன்றைக்கி பிஜேபியில் ஒரு தலைவர் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை எதிர்த்து, இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறது, அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியை வந்து பிரதான எதிர்கட்சியாக கொண்டாந்துறன்னு பாடுபடுறாரு. எப்படியாவது பிரதான எதிர்கட்சியாக கொண்டாந்துறேன்னு, இந்த கட்சியாக இது பிஜேபியை கொண்டாந்துறன்னு பாடுபடுறாரு. அதற்கு முட்டுக்கட்டை இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? அவருடைய கட்சியில் இருக்கவங்க தான். புரியுதுங்களா? அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஐயா பொண்ணார், அதாவது அண்ணாமலை பேட்டி கொடுக்கையில் அவருடைய சுற்றி இருக்கிறவங்கள புறம் பார்த்தீங்களா, எப்படா இந்த அண்ணாமலையோட சீட்டு காலியாக அந்த இடத்துக்கு நம்ம வரலாம்னு எதிர்பார்த்துருக்கோம். அது மாரிதாசிலிருந்து பொன் ராதாகிருஷ்ணன் வரை எல்லா பேருடைய எண்ணமாக தான், எப்போ அண்ணாமலை காலியாகும், எப்போ அண்ணன் போவேன் தின்ன காலியாகும், இதே எண்ணத்தில் தான் இருக்காங்க. பழமொழி அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்போ காலியாகும், இங்கே உண்மையில் நடக்கிறது அண்ணாமலை எப்போ போவார் சீட்டு எப்போ காலியாகும், இதே நடக்குது. அதனால் எல்லா கட்சியிலையும் உள்கட்சி பூசல் இருக்கிறது, அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும் விதிவில் கிடையாது, உள்கட்சி பூசல் இருக்குன்னா தான் கட்சி வளருதுன்னு அர்த்தம். அதனால் அது எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி தான் எங்கள் கட்சியிலையும். இவ்வளவு நேரம் நாம் தமிழர் கட்சி குறித்தும் நிறைய விடயங்களை ரொம்ப மனம் திறந்து எங்களோட கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் முழுமையாக நாம் தமிழர் கட்சியை பற்றியே, அதான் வேற எதுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் ஆரம்பிச்சு முழுமையாக நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுனீங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய காணொலி வாயிலாக, உங்களுடைய ஊடகங்கள் வாயிலாக எங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. அதோடு சேர்த்து இந்த அடங்காப்புடிகளோட லிங்க்குகளை கொடுக்குறோம், அதுகளையும் அதில் உங்களுடைய கமெண்ட்ல எங்களுக்காக பின் பண்ணி கொடுங்க. நன்றி. தமிழ் தேசியம் சார்ந்து நிறைய விடயங்களை நம்ம வந்து வெளிச்சம் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த காணொளி இன்னும் கொஞ்சம் இருளை வந்து அகற்றிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.